हाय वेलकम यू ऑल इनकी नाम गोधुम मावल एग पफ्स एप्डी पन्रदु अप्डीन पाक पोरों इंद एग पफ्स पन्रदुकु रेंडु कप गोधुम मावे एडुत्तुकोंगे रेंडु टेबल स्पून नेय रेंडु टेबल स्पून बटर देन रेंडु पेरिय वंगायम मेलिसा नरुक्की एडुत्तुकोंगे ओरु मीडियम साइज तक्काली अदैयुम चिन्न चिन्नदा नरुक्की एडुत्तुकोंगे देन एदा पोडी एदला वेणुमना ஒரு முக்கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் அரை டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது இவ்வளோதான் எக் பப்ஸில் எக் தான் மெயின் இன்க்ரீடியன்ட் ஸோ அதை ஃபஸ்ட்டு வேக வச்சு இப்படி ஹாஃபாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இது வச்சதுக்கப்புறமா நம்ம மாவு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கலாம் இப்போ மாவு ப்ரிப்பேர் பண்ணிடலாம் அதுக்கு நான் இப்போ 3 கப் மாவில் தேவையான அளவு உப்பும் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து நல்லா ஃபஸ்ட்டு பிசைஞ்சு விட்டுக்கோங்க அதுக்கப்புறமா நம்ம தண்ணி ஆட் பண்ணி இதை பிசையலாம் ஃபஸ்ட்டு உப்பும் நெய்யும் போட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்ததுக்கு அப்புறமாயிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க அது ரொம்ப லூஸாக பிசையக்கூடாது சம்டைம்ஸ் சப்பாத்தி பசையும் போது கொஞ்சம் லூஸ் ஆகும் பட் அது மாதிரி ஆகாமல் பார்த்துக்கோங்க கொஞ்சம் கெட்டியாக தான் நமக்கு வேணும் இது பிசைஞ்சதுக்கப்புறமா இது மேலே 1 ஸ்பூன் அளவுக்கு நெய்யோ அல்லது 1 ஸ்பூன் ஆயில் விட்டு இது காஞ்சி போகாமல் கொஞ்சம் நேரம் வைக்கணும் இது அட்லீஸ்ட் ஒரு 45 மினிட்ஸ் இந்த மாவு மூடி வச்சுக்கோங்க அப்போ தான் ரொம்ப சாஃப்டாக நமக்கு பப்ஸு நல்ல லேயர் லேயராக வரும் இப்போ இது இவ்வளோ தான் முடிஞ்சிருச்சு மாவு இனி நம்ம இதுக்கு தேவையான மசாலா இப்போ ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கலாம் அது எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம் இப்போ அந்த ஸ்டஃபிங் பண்ணுறதுக்கு நம்ம அந்த மசாலா உள்ளே வைக்கிற மசாலா ரெடி பண்ணிடலாம் இதுக்கு ஃபஸ்ட்டு வந்து பேனில் கொஞ்சம் தேங்காயை சேர்த்து இது சூடானதுக்கு அப்புறமா நம்ம நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயம் நான் வந்து ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்துருக்குறேன் ரொம்ப மெல்லிசாக கட் பண்ணது இதை இப்போ சேர்த்து வதக்கலாம் இது ஒரு ஹாஃப் வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம உப்பு சேர்த்து வதக்குவோம் இப்போ ஃபஸ்ட்டே நீங்கள் உப்பு போடாதீங்க கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறமாயிட்டு உப்பு சேர்த்து வதக்கலாம் இது கொஞ்சம் டைம் ஆகும் பொறுமையாக பண்ணணும் இது ரொம்ப ஃபாஸ்ட்டாக சீக்கிரம் வேணும்னு நீங்கள் ஃபுல் ஃப்ளேமில் போட்டு பண்ணினீங்கன்னா நல்லா வராது ஸோ கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் பொறுமையாக இதை வதக்கி இந்த ஸ்டேஜில் நீங்கள் இப்போ உப்பு சேர்த்துருங்க இன்னும் நல்லா வதங்கணும் வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம தக்காளி இதில் சேர்த்துடலாம் எக்கு சாப்பிடாதவங்களுக்கு நம்ம இதே மாதிரி வெஜிடேரியன் பப்ஸ் கூட நம்ம ப்ரிப்பேர் பண்ணிடலாம் அதுக்கு கொஞ்சம் வெஜிடபிள்ஸு இந்த பீன்ஸு கேரட்டு தென் சோயா சங்க்ஸ் இருக்குல்ல அது கூட வேக வச்சு குட்டி குட்டியாக கட் பண்ணி இதே மசாலா மிக்ஸில் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்தோன்னா அந்த ஸ்டஃபிங் ரெடி ஆயிரும் இதே மாதிரி ப்ராசஸில் நம்ம மாவு ப்ரிப்பேர் பண்ணி அதை எக்குக்கு பதிலாக இந்த ஸ்டஃபிங் வச்சோன்னா நமக்கு வெஜிடபிள் பப்ஸ் கிடச்சிடும் இப்போ வெங்காயம் வதங்கிருச்சு நல்லா இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டு நல்லா வதக்கி எடுத்துடுவோம் இப்போ நம்ம தக்காளி சேர்த்துடலாம் தக்காளியுமே நல்லா வதங்கணும் 5 மினிட்ஸ் மூடி வச்சு மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சிடலாம் நல்லா வேகிறதுக்காக இப்போ வதங்கிடுச்சு நல்லா தக்காளியுமே வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற மசாலாலாம் ஒன் பை ஒன்னாக ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுருவோம் மஞ்சள் தூள் மிளகாத்தூள் மல்லித்தூள் கரம் மசாலா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க உங்களுக்கு காரம் இன்னும் ஜாஸ்தி வேணும்னா பெப்பர் பவுடர் கூட சேர்த்துக்கலாம் நான் இதில் இப்போ பெப்பர் பவுடர் சேர்க்க போகிறதில்ல ஓன்லி ரெட் சில்லி பவுடர் மட்டும்தான் சேர்த்துருக்குறேன் நீங்கள் ரொம்ப காரம் சேர்த்துக்கிறவங்க பச்சை மிளகாய் கூட போட்டு இதில் வதக்கிடலாம் இப்போ இந்த மசாலா ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு நம்ம இப்போ மாவு ப்ரிப்பேர் பண்ணிடலாம் இதை மாற்றி வச்சுட்டு மாவு பிசைஞ்சு வச்சு 45 மினிட்ஸ் ஆயிடுச்சு இப்போ நம்ம இதை உருட்டி எடுத்துக்கலாம் இப்போ நான் எனக்கு இதில் வந்து 4 பால்ஸ் கிடச்சிருக்கு இதை வச்சு நம்ம இந்த ஷீட்டு பப்ஸ் பண்ணுறதுக்கான ஷீட் இப்போ ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் இப்போ இது பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம எடுத்து வச்சுருக்கிற பட்டரை வந்து உருக்கி எடுத்துக்குவோம்
சப்பாத்தி மாவு ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி தான் இதுக்குமே பண்ணணும். ஒவ்வொன்றையும் பண்ணி வச்சதுக்கப்புறமா அது மேலே நம்ம கொஞ்சம் பட்டர் கொஞ்சம் கோதுமை மாவு போட்டு வைக்கணும். ஏன்னா அந்த ஷீட் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்காக. இப்போ நான் நாலையுமே பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிற நாலு ஷீட்டையுமே நான் திரும்ப ரெக்டாங்குலார் ஒரு ஸ்கொயர் ஷேப்புக்கு இதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். எதுக்காகனா அந்த ஷீட் நம்ம தனித்தனியாக கட் பண்ணி எடுக்கிறதுக்காக. நான் இப்போ பரத்திட்டேன் இந்த மாவை. இப்போ நான் கத்தி வச்சு இதை நீள வாக்குலையும் குறுக்கு வாக்குலையும் கட் பண்ணி அதை ஷீட் எடுத்துருக்குறேன் பாருங்கள். இப்போது இதில் நமக்கு ஒரு குட்டி குட்டி பாக்ஸாக கிடச்சிருக்குல்ல, இதுதான் அந்த ஷீட்டு, அந்த பப்ஸ் மேக் பண்ணுறதுக்கான அந்த ஷீட்டு. இதில் நம்ம என்ன எடுத்து வச்சுருக்கிற அந்த ஸ்டஃபிங்கை போட்டுடலாம் பாருங்கள். இப்போ நான் அந்த ஸ்டஃபிங்கை வைக்கிறேன். இது அடுத்து வந்து உங்களுக்கு தேவையான அளவு வச்சதுக்கப்புறமா அந்த எக்கை வச்சுட்டு இதை வந்து க்ராஸில் வந்து மடிக்கணும், ஆப்போசிட் சைட்ஸ் மடிச்சுட்டு இது தண்ணி ஒட்டிக்கும். ஏன்னா இது வந்து மாவு தானே, கோதுமை மாவு, மைதா மாவுமே அப்படி தான். அது அதிலே அது கம்மி நேச்சராக இருக்கிறதுனால அது ஸ்டிக் ஆயிரும். நம்ம தண்ணியெல்லாம் சேர்த்து ஒட்ட தேவையில்லை. அடுத்து இந்த கார்னர்ஸை வந்து மடித்து இப்படி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், நம்ம இது ரெடி ஆயிடுச்சு. இதை இனி நம்ம ஆயிலில் பொரிச்சு எடுக்கணும். அவ்வளோதான், எண்ணெய் சூடு பண்ணி அதில் ஒன் பை ஒன்னாக போட்டு எடுத்தோன்னா நமக்கு டேஸ்டியான பஃப்பு இப்போ ரெடி ஆயிரும். நான் இப்போ ஆறு ஷீட்டில் இப்படி பண்ணியிருக்கிறேன். இப்போ நம்ம இதை பொரிச்சு எடுத்துடலாம். ஆயில் சூடானதுக்கப்புறமா இதை ஒன் பை ஒன்னாக போட்டு பொரிச்சு எடுத்துருவோம். இப்போ பாருங்கள், சீக்கிரமாக இது போட்டதுமே 2 மினிட்ஸ் தான் ஒரு சைடு வேகிறதுக்கு. சீக்கிரமாக கோல்டன் ப்ரௌன் கலருக்கு மாறிடும். கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சுன்னா அது கலர் வந்து டார்க் கலருக்கு ஆயிரும், அது நல்லா இருக்காது. இந்த ஒயிட் கலரில் இருக்கிற போர்ஷனை ஜஸ்ட்டு நீங்கள் அந்த சூடு ஆயிலில் டிப் பண்ணிட்டால் போதும், அந்த கலர் சேஞ்ச் ஆகி எல்லா சைடும் ஈவனாக நமக்கு ஃப்ரை ஆகி கிடைக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம பேக்கரியில் தான் இதுவரையும் எக் பஃப் சாப்பிட்ருப்போம். இப்போ இது எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு இப்போ தெரிஞ்சிருச்சு. நீங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி வேறு யாருக்காவது யூஸ் ஆகும்னா இதை ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அவ்வளோதான், இனி அடுத்து ஒரு நல்ல ரெசிபியோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை பை.